சுகமதியின் நட்சத்திரவனம் அத்தியாயம் 19. அமிர்தாவோட மனசு முழுக்க கவலைகள் மட்டும்தான். தற்கொலை இவனுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சான். எப்படி இந்த மாதிரி முடிவுக்கு இவ்வளோ இலகுவாக அவனால் வர முடிஞ்சுது? இலகுவாக தான் இந்த முடிவுக்கு வந்திருப்பான்னு மட்டும் என்ன நிச்சயம்? நம்கிட்ட அவனோட கடந்த காலத்தை பகிரும்போதே அவனோட வேதனையின் அளவை புரிஞ்சிக்க முடிஞ்சுதே. ஒரு வார்த்தை கூட அவனுக்கு ஆறுதலாக பேசாமல் போயிட்டோமே. என்னம்மா துடிச்சிருப்பான்? அவனுக்குன்னு ஒரு பிடிப்பும் இல்லைன்னு மாமா சொன்னது சரிதானே? அவனுக்கான பிடிப்பா நான் உறுதியோடு நின்றுருந்தா அவன் ஏன் இப்படி ஒரு முடிவை தேடி ஓட போகிறான்? கடவுளே, அவனோட மனசை மாத்திடு. குன்றலோட மானசீகமாக வேண்டிக்கிட்டவளுக்கு கண்கள் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கிறது போல இருந்தது. அவன் மேலே நேசமும் அன்பும் இருக்கும்போதே அவளுக்கு கோபமும் இருந்தது. நீ ஏன் சண்முகத்துக்கு அறிமுகம் ஆன? அவன் மூலமாக ஏன் ஊருக்குள்ளே வந்த? மனசுக்குள்ள அவனை திட்டினவளுக்கு நல்லாவே உரைக்க செஞ்சது. சண்முகத்தை இவனை பார்க்கலன்னா நந்தவனப்பட்டிக்கு அவன் வந்திருக்கவே மாட்டான்னு. எது எப்படியோ சண்முகம் கொடும் பாவத்தை செஞ்சு வந்தான். அதுக்கான தண்டனையும் வாங்கிட்டான். இப்போ உயிரோடு இல்லாதவனை காரணம் காட்டி என்னோட ஜீவாவை வெறுக்கிறது சுத்த முட்டாள்தனம். இனி எதுக்காகவும் அவனை இழக்கவே கூடாது. தனக்கு தானே உறுதி செஞ்சுக்கிட்டவளுக்கு அதுக்கப்புறம்தான் மனசு கொஞ்சம் இலகுவாச்சு. ஜீவநேசனோட வீட்டை அடைஞ்ச போது அவன் வெறும் தரையில் படுத்து விட்டத்தை வெறிச்சுக்கிட்டு இருந்தான். அவனோட கடை விழியேறும் கண்ணீர் துளிகள் வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. நிராதரவான தோற்றம். நல்லா யோசிச்சு பார்த்தா அவனோட வாழ்க்கை பல காலமாக நிராதரவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ புரிஞ்சுது. இது போன்ற சூழலில் அவன் மேலே அக்கறையோ அன்பையோ ஒருத்தவங்க காட்டுனா அவங்க மேலே இவனுக்கு அன்பு பெருகாமல் இருந்தால் தானே அதிசயம்? சண்முகத்து மேலே அன்பும் மரியாதையும் அதன் காரணமாக தான் பிறந்திருக்கும். இவ்வளோ தூரம் அன்புக்காக ஏங்குறவனை கடவுள் இவ்வளோ நிந்திக்கணுமா? அமிர்தாவோட மனசு பாரமாச்சு. அவன்கிட்ட அசைவே இல்லாததை உணர்ந்து குரலை செருமி தன்னோட இருப்பை சுட்டி காட்டினான். அவன் தன்னோட நினைவுகள்லேருந்து மீண்டு வந்தா தானே? உள்ள ஒருத்தி வர்றது கூடவா தெரியாமல் போகும்? கொஞ்சம் குரல் உயர்த்தி பேசினான். இப்போ அவனோட கவனம் கலைஞ்சது. கண்கள் மறைத்த கண்ணீரை புறங்கையை சுத்தமாக தொடச்சவன் அவளை நம்ப முடியாத ஆச்சரியத்தோடு பார்த்தான். இப்படி சயன கோலத்தில் படுத்துட்டு தான் வரவேற்பு தருவாங்களா? கழுத்தை மெல்லிசாக வெட்டி நொடிச்சவளை பார்க்க பார்க்க அவனுக்கு பலத்த ஆச்சரியம். ஒருவேளை உருவெளி தோற்றம் போல ஏதாச்சும் மாயையாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கவே தொடங்கிட்டான். சொல்லிட்டே இருக்கான், படுத்துட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? கொஞ்சம் அதட்டுனான். அவனை வேக வேகமாக எந்திரிச்சு உட்காந்தான். எழுந்தவன் ஏதோ பட்டிக்காட்டா மிட்டா கடையை பார்க்கறது போல அவளை மெல்லிசா வாயை பிளந்தபடி பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் இவன் வீட்டுக்குள்ளே வர்றது இதுதான் முத முறை, அதுக்குன்னு இப்படியா வெறிக்க வெறிக்க பார்ப்பான்? மெல்லிசா சங்கடம் கொண்டவளுக்கு சட்டுன்னு ஒரு அசௌகரியம் வந்து ஒட்டிக்குச்சு. அவன் மௌனமாக இருக்க, என்ன விஷயம் அமிர்தா? குழப்பத்தோட கேட்டான். பட்டம் படாமல் பேசின அவனோட குரலில் எரிச்சல் வர, ஊரை விட்டு போக போகிறதா சொன்னியாமே அப்படின்னு கேட்டான். இன்னுமே குழப்பம் விலகாமல் ஆமாம் தலையசைச்சான். எங்கே? அது எங்கள் ஊருக்கு போகலான்னு தான் யோசிக்கிறேன். தடுமாற்றம் வந்து அமர்ந்தது அவனோட குரலில். கோபம் வர, நிஜமாவா? அழுத்தி கேட்டான். இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. அப்போ என்ன மனநிலையோ அதை பொறுத்து. முன்னுக்கு பின்ன முன்னர் முரணாக பேசுகிறவனை பார்த்து ஆழ்ந்தமாக பார்த்தவளுக்கு கோபமும் பரிதாபமும் ஒரு சேர வந்து தொலைச்சுது. முயற்சி பண்ணி தன்னை கட்டுப்படுத்த இலகுவான குரல்ல, சரி சரி இப்போதைக்கு எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இரு, மேற்கொண்டு என்னன்னு நிதானமாக யோசிக்கலாம். அமிர்தா சொல்ல சொல்ல அவனுக்கு அதில் உடன்பாடே இல்லை. காயத்தை பார்த்து பார்த்து வருத்தப்படுறதும் வலியை சகிச்சிக்கிறதும் எதுக்காக? இந்த வாழ்க்கையே பாரம் நானப்பனுக்கு எத்தனை நாள் பாரத்தை சுமக்கிறது? அவனோட எண்ண ஓட்டம் இப்படி தான் இருந்தது. அமிர்தாவே, எங்கள் மாமா நீ ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு என்னை தூது விட்டுறாரு. உன் கூட பேசின பாவத்துக்கு எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு? சே, சரி விடு, பழைய குப்பையெல்லாம் எதுக்கு இப்போ கிளறிக்கிட்டு? அவர் சொன்னதுனால மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். ஊரை விட்டு இப்போதைக்கு போய் தொலைச்சிடாத. அவர் ஒருத்தர் இதெல்லாம் ஒரு வேலைன்னு என்கிட்ட சொல்லி ஏன் உசுரை வாங்குறாரு? தன் போக்கில் புலம்பனவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு அவனுக்கு புரியவே இல்லை. என்ன, சரிதானே? கொஞ்சம் குரல் உயர்த்தி அதட்டி கேட்க நம்ம மத்திமமா தலையை மட்டும் அசைச்சான். அப்போதான் நினைவு வந்தவன் போல, அமிர்தா நின்றுட்டே இருக்கியே,
உட்காரு கரிசனமாக சொன்னான். அவனோட திடீர் விருந்தம்பல்ல சிரிப்பு வரும் போல இருந்தது. தங்கராஜுக்கு திருமணத்துக்கு தன்னோட தந்தை சம்மதம் தரலங்கிற விஷயம் எட்டி இருக்க ரொம்பவே ஆத்திரப்பட்டான் அவன். கொஞ்சம் பொறுமையாக இரு தங்கா, நான் எடுத்து சொல்கிறேன். அன்பரசி சொல்ல சொல்ல அவன் கேட்டாதானே, முரட்டு வேகத்தோட வெளியில் போயிட்டு வந்தவன் முழுக்க முழுக்க குடியின் பிடியில் இருந்தான். அவனை அந்த கோலத்தில் பார்த்ததும் உனக்கு அறிவு இருக்கும் மனசாட்சி இருக்கும்னு நினச்சேம்மா. வெறுப்பாக பேசிட்டு போன மாமனாரோட குரல் செவியில் ஒழிச்சுது அன்பரசிக்கு. அவர் சொன்னது சரிதானோ? கொஞ்சம் கூட பொறுமையோ நிதானமோ இல்லாமல் எந்நேரமோ குடி ஒன்றே பிரதானமாக கொண்டவனை மணமகன் கோலத்தில் இருத்தி வைத்து பார்க்கறது முட்டாள்தனத்தின் உச்சமோ? கால தாமதமாக ஞானோதயம் பெற்றா அவ. தங்கராஜ் நிதானமே இல்லாமல் தந்தையை தேடி போக இவனோட ஆத்திரத்தில் ஏதாச்சும் தவறாக நடந்துருமோன்ற அச்சம் மிக அன்பரசி அவனை தடுத்தபடியே பின்தொடர்ந்தான். தந்தையை தேடி போய்கிட்டு இருந்த தங்கராஜோட பார்வை ஜீவனேசனின் வீட்டுக்குள்ளே போகிற அமிர்தாவை வெறிக்க இந்த காட்சி அன்பரசிக்கு விளங்கவே இல்லை. இவையே அவனை தேடி போறா? அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தங்கராஜ் கோபமாக அமிர்தா சென்ற திசையை நோக்கி விரைந்தான். இது இன்னுமே ஆபத்தாச்சே. பதறி போனவ, தங்கா நான் சொல்கிறத கேளுப்பா, எதுனாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், இந்த நிலைமையில் எதுவும் வேணாம் அப்படின்னு தடுத்தான். வழியை விடுங்க, உருமலாக கத்துனா அவன். சொன்னா கேளுப்பா. அன்பரசி வற்புறுத்த அவன் அவளை மீறி செல்ல நினைக்க அவள் தடுக்க கடைசியில் அவளை அண்ணின்னு கூட பார்க்காம கீழே தள்ளி விட்டுட்டு முன்னேறி இருந்தான் அவன். தன்னை போல கூட்டம் கூடிட அவனோட மாமனார் ரங்கநாதனும் கணவன் கருணாகரனுக்கும் அப்பவே கைபேசி அழைப்பு பறந்திருந்தது. அங்கே அண்ணியோட கொஞ்ச நேரம் போராடிட்டு சிறு தாமதத்துக்கு பின்னாடி தங்கராஜ் ஜீவனேசனோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சப்ப தான் ஜீவனேசன் அமிர்தாவை உட்கார சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனோட திடீர் கரிசனத்தில் அவ தன்னோட புன்னகையை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தான். இதை பார்த்து எரிஞ்ச தங்கராஜ், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீற்றத்தோட கேட்க அவனோட குரலில் ரெண்டு பேரும் ஒரு சேர வாயில் புறமா திரும்பி பார்த்தாங்க. அவனை எதிர்பார்க்காத அதிர்ச்சியில் அமிர்தா நின்றுக்கிட்டு இருக்க, ஒன்னா தான் கேட்குறேன், என்ன பண்ணுறீங்க? தங்கராஜ் சீறினான். அவனோட சீற்றத்தில் புருவங்களில் முடிச்சு விழ, ஜீவா கிட்ட மாமா ஒரு விஷயம் சொல்ல சொன்னார், அதை சொல்கிறதுக்காக வந்தேன். எதுக்கு கேட்குறீங்க? அவனையே கேட்டா அமிர்தா. யார், எங்கப்பனா? ஆமாம். முழு போதையில் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு பதில் சொல்லவே வெறுப்பாக இருந்தபோதும் அவன் ஏதாச்சும் பிரச்சனையை கிளப்பிட்டா? குடிகாரம் வரைமுறை இல்லாமல் என்ன வேணாலும் செய்வானே, அதனால் முயற்சி பண்ணி பொறுமையாக பதில் சொன்னான். அவருக்கு வேற வேலை என்ன? அவர் தான் ஏதாவது சொன்னால் நீ கேட்கணுமா? அறிவு கேட்ட மனுஷன், ஒரு வயசு பையன் இருக்கிற வீட்டுக்கு உன்னை தனியாக அனுப்பியிருக்கான். அவனுக்கெல்லாம் புத்தி புல்மேயே தான் போகும் போல. தன் போக்கில் குழறலாக பேசுகிறவனை என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் வெறிச்சிக்கிட்டு இருந்தா இவ. இங்கே பாரு அமிர்தா, இனி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நீ எதை எதையோ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்தா போதும். கண்களை கூட சரியாக திறக்க முடியாத அளவு போதையில் ஒருத்தன் கல்யாணம் செஞ்சுக்கலான்னு கேட்பானா? எது கொடுத்தது அவனுக்கு இந்த தைரியத்தை? தன்னோட ஊனமாக, குடும்பத்தில் அப்பா அண்ணான்னு ஆண்கள் இல்லாத நிலைமையா? தன்னோட நிலைமையை கீழாக உணர்ந்தவ உணர்ச்சி வேகத்தில் உடைஞ்சு போயிட்டான். தங்கராஜ் தள்ளாடினபடியே, இதுக்கு போய் அழுவாங்களா? உன் குறையெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. வாழ்க்கை தர வல்லல போல வசனம் பேசுனா அவன். அந்த தோரணை அவளை இன்னுமே உடைச்சிது. யாருமே கட்டிக்க விரும்பாத மொடா குடிகாரம் வந்து வாழ்க்கை தர அளவுக்காக தன்னோட நிலைமை இருக்கு? கழிவிறக்கம் அவளோட கண்ணீரை வற்றாமல் பொழிய செஞ்சுது. இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க ஜீவனேசனால் முடியல. தங்கராஜன் நெருங்கி அவனோட முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட ஒரு அடிக்கே அவன் நிலை தடுமாறினான். உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா? ஏன், இந்த ஊரில் ஆறு குளம் எதுவும் இல்லையா? அவன் உன்னை கட்டிக்கிறதுக்கு வார்த்தைகளை கடிச்சு துப்பினவனோட ஆத்திரத்தை பார்த்து, ஏய் யார் அடிக்கிற? தங்கராஜ் சீர்னான். மறுபடியும் ஒரு அடியை விட அதில் தள்ளாடினபடி, என்ன அமிர்தா, அவன் அடிக்கிறான், நீயும் அமைதியாக வேடிக்கை பார்க்குற? கத்திக்கிட்டு இருந்தான் இவன். அவ தன்னோட முகத்தை திருப்பிக்க, ஓ உன்னை சொன்னால் இவனுக்கு கோபம் வருதா? இந்த கதை எத்தனை நாளாக நடக்குது? இலக்காரமாக கேட்டான் அவன். நம்ம குடும்பத்துக்குன்னு ஊருக்குள்ள ஒரு கௌரவம் பாரம்பரியம் இருக்குது. போயும் போயும் பிழைக்க வழி இல்லாமல் இந்த ஊருக்கு வந்தவன் தான் உனக்கு கிடைச்சானா? இலக்காரமாக அவன் கேட்டுக்கிட்டு இருந்தபோதே ரங்கநாதன், கருணாகரன், அன்பரசி
மூணு பேருமே அந்த வீட்டுக்குள்ள ஆத்திரத்தோடு நுழைஞ்சாங்க. சி, என்ன இந்த பையன் இப்படியெல்லாம் பேசுகிறான்? ஒரு வழியாக மனசை விட்டு ஜீவனேசன் கிட்ட தன்னோட மனசையும் சொல்லிட்டான். வாங்க, இறுதி அத்தியாயத்தில் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம்.